அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் வாழ்ந்து மறைந்த பல தமிழ் தேசிய தலைவர்களை நாம் மறந்தே போயிருக்கிறோம். நம் சமூகம் அப்படிப்பட்ட ஒரு தலைவரைத்தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நேசமணி என்றால் நமக்கு ஞாபகம் வருவது வடிவேல் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வரும் கதாபாத்திரம்தான். அந்த அளவிற்கு நம் தமிழ் சமூகம் சினிமாவிலேயே மூழ்கி கிடக்கிறது. ஆம், அந்த தலைவர் தான் மார்ஷல் நேசமணி. உங்களுக்கு தெரியுமா, கன்னியாகுமரி என்று நாம் சொல்லும்போது அனைவருக்கும் நம் மனதில் தோன்றுவது கன்னியாகுமரியின் அழகான எழில்மிகு தோற்றமே. ஆனால் அந்த கன்னியாகுமரியின் பின்புலத்தில் நமது தாத்தா மார்ஷல் நேசமணி அவர்களின் உழைப்பை பற்றி சொல்லாமல் இருக்க முடியாது. ஏனென்றால் அந்த கன்னியாகுமரி இப்பொழுது நம் தமிழ்நாட்டு இருப்பதற்கு முக்கிய காரணமே தாத்தா மார்ஷல் நேசமணி ஐயா அவர்கள்தான். பாருங்கள், குமரியின் தந்தை மார்ஷல் நேசமணி வரலாற்றை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்ப்போம். மார்ஷல் நேசமணி ஐயா அவர்கள் 1895 முதல் 1968 ஆண்டு காலகட்டில் வாழ்ந்தவர். தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்ட அரசியல்வாதி. இந்தியா விடுதலை பெற்ற பின்னரும் திருவிதாங்கூர் சமாதானத்துடன் இருந்த குமரி மாவட்டத்தை தமிழ்நாட்டுடன் இணைக்க பல போராட்டங்கள் நடத்தி 1956 நவம்பர் 1 குமரி மாவட்டத்தை தமிழகத்துடன் இணைத்து தலைமையேற்று பாடுபட்ட தலைவர்தான் ஐயா மார்ஷல் நேசமணி. தமிழ் மக்கள் குமரி தந்தை ஐயா மார்ஷல் நேசமணி அவர்களின் வாழ்க்கை வரலாறு. நேசமணி விளவங்காடு வட்டத்தை சார்ந்த பள்ளியாடு என்னும் இடத்தில் 12 ஜூன் 1895 ஆண்டு அப்பாவு ஞானம்மாள் தம்பதியினருக்கு 2வது மகனாக பிறந்து வளர்ந்தாள். தன் தாயின் ஊரான கல்குளம் வட்டத்தை சார்ந்த ஆறாங்கோணம் என்னும் இடத்தில் பிறந்தார். இதனால் இவருக்கு நாயக்கர்களின் அடக்குமுறையை நேரடியாக உணர வாய்ப்பு கிடைத்தது. நேசமணி இளம் வயதிலேயே சமூக விடுதலைக்காக போராடியவர். திருவனந்தபுரம் மகாராஜா கல்லூரியில் BA பட்டம் படித்து ஆசிரியர் தொழிலில் ஈடுபட்டு அவர் பின்னர் திருவனந்தபுரம் சட்டக்கல்லூரியில் சேர்ந்து BL பட்டம் பெற்றார். பின்னர் நாகர்கோவில் நீதிமன்றத்தில் 1921 வழக்கறிஞராக பதிவு செய்து பணியாற்றினார். நாகர்கோவில் நீதிமன்றத்தில் உயர்ஜாதி வழக்கறிஞர்கள் உட்கார நாற்காலியும் கீழ்ஜாதி வழக்கறிஞர்கள் உட்காருவதற்கு குந்துமனையும் இடப்பட்டிருந்ததை கண்டார் ஐயா மார்ஷல் நேசமணி ஐயா. முதல் நாளென்றே காலால் எட்டி தள்ளி உதைத்தார். நம் நாற்காலியில் உட்கார்ந்து நீதிமன்றத்தில் ஜாதி கொடுமையை ஒழிக்க பாடுபட்டார். அதே போன்று நாகர்கோவில் வழக்கறிஞர் சங்கத்தில் மேல்ஜாதி வக்கீல்களுக்கும் கீழ்ஜாதி வக்கீல்களுக்கும் தனித்தனியாக வைக்கப்பட்டிருந்த குடிநீர் பானையை உடைத்துவிட்டு அனைத்து வக்கீல்களுக்கும் பொதுவாகவே ஒரே பானையை வைத்தார். அந்த அளவிற்கு சமுதாய சீர்திருத்தத்தில் அக்கறையை எடுத்து கொண்டார். பொது வாழ்வில் ஈடுபட்ட பின்னர் நாகர்கோவில் நகர்மன்ற தலைவராகவும் இருந்தார். பின்னர் தேர்தலில் போட்டியிட்டு MLAவாக சட்டசபைக்கு சென்றார். தொடர்ந்து நாகர்கோவில் நாடாளுமன்ற உறுப்பினராகத்தான் இறக்கும் வரை பணியாற்றினார். குமரி விடுதலை போராட்டம். இந்தியா சுதந்திரம் பெற்றபோது கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவுடன் இணைந்திருந்தது. ஆனால் அங்கு பெரும்பாலானோர் தமிழ் மொழி பேசுபவர்களாகவே இருந்தனர். இவர்கள் இம்மாவட்டத்தை தமிழ் நாட்டுடன் இணைக்க விரும்பினர். இதற்கான போராட்டம் வெடித்தபோது அதை அடக்க கேரள அரசு கடும் முயற்சிகளை மேற்கொண்டது. நேசமணி தலைமையில் இந்த போராட்டம் எழுச்சி பெற்றதுடன் நீண்ட போராட்டத்துக்கு பின் 1956 நவம்பர் 1 கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது. அதன் பின் குமரி மாவட்டம் பல்வேறு வளர்ச்சிகளை பெற்றது. இந்தியாவின் தென் எல்லை குமரி மாவட்டம் மொழிவாரி மாநிலத்தில் பிரிக்கப்பட்டு குமரி மாவட்டம் கேரளாவின் ஆளுகைக்கு சென்றது. ஆனால் இந்த மாவட்டத்தை தாய் தமிழகத்துடன் சேர்க்க வேண்டும் என்று இங்குள்ள மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றவர்களில் ஒருவர் முக்கியமான மனிதர் ஐயா மார்ஷல் நேசமணி. இதனால் மார்ஷல் நேசமணி என்று மாவட்ட மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். தொடர்ந்து நடந்த போராட்டத்திற்கு காரணமாக குமரி மாவட்டத்தில் தமிழகத்தோடு இணைக்கப்பட்டது. தமிழகத்தின் தென் எல்லையாக குமரி மாவட்டம் மாறியதற்கு காரணம் ஐயா மார்ஷல் நேசமணி. மார்ஷல் நேசமணி ஐயா அவர்களின் பொதுப்பணி. நேசமணி அரசியலில் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட பின்பு தமிழகத்தின் காங்கிரசின் தலைவராகவும் ஆனார். பின்னர் நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினரானார். பாராளுமன்றத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்காக பிரதமர் நேருவால் பாராட்டப்பட்டார்.
விடுபட்டு போன தமிழ் பகுதிகளான செங்கோட்டை, மேற்கு பகுதி, தேவிக்குளம், பீர்மேடு, நெய்யாற்றின் கரை மற்றும் சித்தூர் ஆகியவற்றை தமிழகத்துடன் இணைப்பதற்கு இந்திய பாராளுமன்றத்தில் 3 நாட்கள் தன்னந்தனியாக நின்று போராடினார். ஆனால் அதில் வெற்றி கிடைக்கவில்லை. இப்படிப்பட்ட மறைந்த பல தமிழ் தேசிய தலைவர்களை பற்றிய வரலாற்றை நம் அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல வேண்டும். மேலும் இது போன்ற பல தமிழ் தேசிய தலைவர்களின் வரலாற்றை பற்றி அறிந்து கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.